கிடைச்சது பூர்வ ஜென்மத்து புண்ணியம்னு நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா இந்த தாலிய கழுத்துல வாங்கினேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா சின்ன வாயாலேயே எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவரு சொல்றத கேக்குறப்ப நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கேன்னு இப்பதான் தெரியுது. இதுக்கு மேலையும் நான் உயிரோட இருக்கணுமா? துர்கா, என்ன பேச்சு பேசுற நீ? நீ எந்த தப்பும் செய்யல, அசோக்கும் கெட்டவர் இல்ல. இந்த பிரச்சனைய பொறுமையா ஹேண்டில் பண்ணா எல்லாம் நல்லபடியா மாறும். இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அசோக் உன்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாரு துர்கா, வாழ்க்கையில நீ எதை இழந்தாலும் நம்பிக்கைய மட்டும் கடைசி வரைக்கும் இழந்துராத. வாழ்க்கையோட அஸ்திவாரமே நம்பிக்கைதான். நான் யாரு பெருசா நம்பியிருந்தனோ அவரே முகத்துல முழிக்காத வெளியே போயிருன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் யாருக்காக வாழணும்? ஏன் உனக்காக வாழ? உன்னை நம்பி ஊர்ல ஒருத்தர் இருக்காளே கௌரி, அவளுக்காக வாழ. யாருக்காக வாழணும்னு கேக்குற? கௌரிக்கு மட்டும் என் நிலைமை தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிருவா. பாவங்க என் கௌரி, அவ நான் இங்க சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பான். துர்கா, இப்போ உனக்கு தேவை நிதானமும் நிம்மதியும். நிதானத்தை நீதான் வர வச்சுக்கணும். நிம்மதி கிடைக்கிறதுக்கு ஒரே வழி கௌரிய உன் கூட கூப்பிட்டு வச்சுக்கோ. அவ உன் பக்கத்துல இருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா தெரியாது. வேண்டாக்கா, என் கஷ்டம் என்னோடய போகட்டும். அவ இங்க வந்தா நான் படுற கஷ்டத்தை பார்த்து அவளும் கஷ்டப்படுவா. அவளாவது அங்க நிம்மதியா சந்தோஷமா அங்கே இருக்கட்டும். என் துர்கா, எவ்வளவு பொறுப்பா யோசிக்கிற, கொஞ்சம் உன் விஷயத்திலயும் பொறுப்பா யோசிய. யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும்னு இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பேசாத, சரியா துர்கா? சரி, இப்போதைக்கு எதை பத்தியும் யோசிக்காத, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆற, எல்லாம் சரியாயிடும், பாத்துக்கலாம். நான் வரேன். அக்கா சொல்லு துர்கா. கௌரி கிட்ட பேசணும் போல இருக்கா. ஆ, பேசு துர்கா. நீ பேசினா கௌரியும் சந்தோஷப்படுவா. உங்க போனை கொஞ்சம் தரீங்களா? போன் தானே, இது கேட்க என்ன தயக்கம்? இரு, நான் எடுத்துட்டு வரேன். கௌரிமா, ஏனே தெரியல, சார்ஜ் ஏறவே மாட்டேங்குது. சார்ஜர் ப்ராப்ளமா இல்ல போன் ப்ராப்ளமானே தெரியல. கௌரிமா, உன்னை பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ வேணா வீட்டுக்கு கிளம்பு கௌரிமா, எனக்கு போன் வந்த உடனே உன்னை கூப்பிட்டு விடுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கேன் சின்ராசன்ன. இது வரைக்கும் 3 மணி நேரம் அங்க உட்கார்ந்துருக்க, நீனு இப்ப வரைக்கும் போன் வரல, அதனாலதான் சொல்றேன். கண்டிப்பா துர்கா போன் பண்ணுவான்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா எப்ப போன் வரும்னு தெரியாம பாவம் நீ இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறத என்னால பாக்க முடியல கௌரிமா. எனக்கும் அங்க துர்கா ஏதோ கஷ்டத்துல இருக்க மாதிரியே இருக்குன்னு, அதான் எனக்கு மனசு கேட்காம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி கௌரிமா, கொஞ்ச நேரம் இங்கே உட்கார்ந்துட்டு இரு, நான் போன்ல சார்ஜ் ஏறுதான்னு பாத்துட்டு வரேன். துர்கா, இந்த போன்.
ஆமா, கௌரி கிட்ட பேசுறதுக்கு நம்பர் இருக்கா? இருக்குக்கா, ஊர்ல சின்ராசன் ஒரு அண்ணன் இருக்கு, அவர்கிட்ட தான் செல்போனே இருக்கு. அவர்கிட்ட பேசினா கௌரிக்கு தகவல் சொல்லிருவாரு. ஒருவேளை கோவில்ல இருந்தாருன்னா கௌரி கோவில்ல தான் இருப்பா. அவர் நம்பர் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன்கா. முக்கியமானவங்க நம்பர்லாம் இந்த நோட்ல தான் வச்சிருப்பேன். சரி சரி, நீ பேசிட்டு இரு, நான் வந்துடுறேன். கௌரிமா, போன்ல சார்ஜே ஏற மாட்டேங்குது. டவுனுக்கு போனாதான் ரெடி பண்ண முடியும் நினைக்கிறேன். சரிண்ணே. நீங்க உங்க வேலைய பாருங்க, நான் போயிட்டு அப்புறம் வரேன். ஹலோ, யாரு? சின்ரசன், நான் துர்கா பேசுறேன். துர்கா, குடுங்க. அண்ணே, கௌரி பக்கத்துல இருக்காளே. துர்கா, நான் கௌரி தான் பேசுறேன். கௌரி, நல்லா இருக்கே கௌரி? நான் நல்லா இருக்கேன் துர்கா. என்ன துர்கா எதுவும் பேச மாட்டேங்கிறா? எனக்கு என்ன கௌரி, நான் நல்லா இருக்கேன். உண்மையா தான் சொல்றியா துர்கா? துர்கா, கௌரி, துர்கா, கௌரி கேக்குதா? துர்கா, கௌரி, துர்கா, மன்னிச்சிரு கௌரி, நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிரு கௌரி. துர்காவோட குரலே சரியில்லை. கண்டிப்பா துர்கா அங்க சந்தோஷமா இல்ல. அப்படின்னா தப்பா இருக்கே. துர்கா, நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன்.
இன்னும் அப்படி காத்தடிக்குது. காவேரி குரல் மாதிரி இருக்கு. அக்கா, இவ எதுக்கு இன்னத்துக்கு கதவு தட்டுறா? கதவு தரங்க அக்கா, கதவு தரங்க, சீக்கிரம் தரங்க அக்கா. இவளுக்கு திடீர்னு என்ன வந்துச்சு? எதுக்கு இப்படி கதவு தட்டிட்டு இருக்கா? என்னது, பேய பாத்தியா? நான் எல்லாம் ஓலை எடுத்து வெள்ள வெள்ளன்னு புகையா, அதுக்கு நடுவுல பயங்கரமா ஒரு கருப்பு உருவம் தூரமா இருந்த பேய் கண்ணு முன்னாடி. பயத்துல ஒரு நிமிஷம் அப்படியே உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருந்துச்சுக்கா, அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் இங்க வந்து நிக்கிற பொடி லூசு பேயாவது பிசாசாவது நான் போய் பாக்குறேன். அக்கா அக்கா, ஏக்க கதவு திறக்க போற? பொகைக்கு நடுவுல பேய் வந்துச்சுன்னு சொல்ற, நீ என்ன கதவு திறக்க போற? ஐயோ, நீ என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போற. பேயாவது பிசாசாவது கண்டதை நினைச்சுக்கிட்டு படுக்க வேண்டியது, நடு சாமத்துல எந்திரிச்சு பேயி பிசாசுன்னு பெணாத்த வேண்டியது. இத பாரு, பேசாம போய் தண்ணி குடிச்சிட்டு படு. பேயும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, போய் பேசாம படு போ. ரொம்ப பயமா இருக்குக்கா, இன்னைக்கு ஒரு நாள் உன் கூட படுத்துக்கவா? சரி, படுத்து தொலை. ஆனா தொன தொன ஏதாவது பேசிட்டு இருந்த, அப்புறம் வெளியில தள்ளி கதவை மூடிடுவேன் சொல்லிட்டேன். சரிக்கா, வா. அக்கா. ஏய், இப்ப நீ அமைதியா படுக்கிறியா இல்ல ஓ ரூம்ல போய் படுக்கிறியா? இல்ல இல்ல, இங்கே படுத்துக்கிற. படு. பெரியவரும் சின்னவரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாலுக்கு வந்துருவாங்க. காஃபிய குடுத்தமா கிச்சன் பக்கம் வந்தமான்னு இருக்கணும். ஒருவேளை அவங்களே ஏதாவது கேட்டா கூட பட்டும் படாம பதில் சொல்லணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. இங்க சரி சரின்னு சொல்லிட்டு அங்க போய் ஏதாவது ஒளரி வச்ச அப்படி எதுவும் சொல்ல மாட்டேமா. பாப்போம் அங்க என்னத்த பண்ணி வைக்கிறேன்னு. அக்கா, என்ன நடக்க போகுதுன்னு பயமா இருக்குக்கா. நேத்து அசோக் வந்து சத்தம் போட்ட விஷயம் இன்னும் பெரியவருக்கும் சின்னவருக்கும் தெரியாது, அதனால பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது. அதெல்லாம் சரிதான்க்கா. அடுப்படையில ஒரு சிறுக்கி இருக்காளே, அவளை நினைச்சாதான் உள்ளுக்குள்ள சின்னதா ஒரு பயம் வருது. பெரியவர் முன்னாடி அவ ஏதாவது சீன் போட்டானா, ஒண்ணு உங்க கண்ணும் விங்கும் இல்ல என் கண்ணும் விங்கும். உங்க அளவுக்கு எனக்கு
அடித்தாங்கிற சக்தி இல்லக்கா. கவலைப்படாத, அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் முன்னாடியே போய் அவளுக்கு கொடுக்க வேண்டிய கீய நல்லா கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் மீறி அவ ஏதாவது பண்ணட்டும், அப்ப இருக்கு அவளுக்கு. காவேரி, எங்க சின்னவன் வீட்டுக்கு வந்தானா இல்லையா? வந்தாங்க, வந்துட்டு இன்னும் வேலை முடியலன்னு கிளம்பி போயிட்டான். டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க கூட கல்யாணம்னா லீவு போட்டுட்டு ஊரை சுத்துவாங்க. இவன் என்னடானா, வக்கீலா இருந்துகிட்டு புது பொண்டாட்டிய கூட பார்க்க நேரம் இல்லாம சுத்திட்டு இருக்கான். அப்படி என்ன வேலையோ? ஐயா, காஃபி. என்ன மதுர்கா, சாப்பிட்டியா? சாப்பிட்டீங்கயா? ஏமா துர்கா, அசோக் தான் வேலை இருக்குன்னு சொல்றான்னா நீயாவது அவங்கிட்ட பேசி வீட்டில் இருக்க சொல்லலாம்ல. சந்தோஷமா நீங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வரலாம். என்னம்மா நீ புரியாத பொண்ணா இருக்கியே. ஓடி உள்ள. துர்கா. ஐயா. என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லையா துர்கா. எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா. ஏதாவது சொன்ன சங்க அறுத்துருவேன். ஐயா, நான் நல்லதையா இருக்கேன். இந்த ஜமீன் வீட்டோட கடைசி மருமகனி. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உங்ககிட்ட எப்படி பழகுறாங்க? ஐயா, எல்லாரும் நல்லா பழகுறாங்க ஐயா. பெரியம்மா சின்னம்மா ரெண்டு பேரும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க ஐயா. என்ன அகிலா, அப்படியா? ஆமாங்க, நம்ம வீட்டு மருமகளை நாங்க தானே பாத்துக்கணும். பாத்துக்கிட்டா சரி. அம்மா துர்கா. ஐயா. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ இந்த வீட்டு மருமகளா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா நம்ம பூர்வீக ஊரு நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிருச்சேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த வருத்தத்தை போக்குறதுக்காகவே அந்த கடவுள் உன்னை அனுப்பி வச்சிருக்காரு. நீயும் அசோக்கும் விரும்புறீங்கன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அதனாலதான் உடனே நிச்சயத்தை பண்ணி அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணமும் பண்ணி வச்சிட்டேன். இப்ப என் மனசு நிறைஞ்சிருக்கு துர்கா. ஐயா, இந்த சாதாரண வீட்டு ஏழை பொண்ண மனசார நீங்க உங்க மருமகளை ஏத்துக்கிட்டதுக்கு நான் தாங்க என் புண்ணியம் பண்ணிருக்கணும். கடைசி வரைக்கும் உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நன்றியோடு இருப்பீங்கயா. இது போதும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கயா. என் அனுபவத்துல சொல்றேன் துர்கா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு வந்தா வந்த உடனே எல்லார்கிட்டயும் சகஜமா பழக முடியாது. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரத்தான் செய்யும். வந்த இடத்துல யாரையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு எல்லாரும் நல்லாதான் பழகுறாங்கன்னு சொல்றது உன் பெருந்தன்மையை காட்டுதுமா. ஆனா ஒருத்தரோட முகத்தை பார்த்ததுமே அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். புது இடம், புது உறவுங்க மிங்கிலாகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகத்தான் செய்யும். பொதுவா பொண்ணுங்க புகுந்த வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை பிறந்த வீட்டில் சொல்லுவாங்க. ஆனா உனக்கு உன் கஷ்டத்தை கேட்க கூட யாருமே இல்லை.
உன் குட்டி பாப்பா கௌரிய தவிர. புதுசா வந்த இடத்துல யார்கிட்ட என்ன பேசுறது எப்படி பேசுறதுங்கிற தயக்கம் இருக்கும். அதனால நீ விருப்பப்பட்டா உன் கௌரிய கொஞ்ச நாளைக்கு உன் கூட கூப்பிட்டு வச்சுக்கோ. ஒரேடியா கூப்பிட்டு வச்சுக்கோன்னு சொல்றதுக்கு எனக்கு ஆசையாதான் இருக்கு. ஆனா உன் ஊர்க்காரங்க விடணுமே. நீ மனசு வச்சா முடியும். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி எல்லாம் எதுக்குமா, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுமா. சரிங்கய்யா. ஜனா கிளம்பலாமா? போலாம். என்னக்கா, நாம இந்த தண்ட கர்மாந்திரத்தை எப்படி அடிச்சு துரத்தலான்னு யோசிச்சுட்டு இருந்தா பெரியவர் அந்த குட்டி சாத்தனை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு. கூப்பிட்டு வச்சுக்கட்டும், அதுவும் நமக்கு நல்லதுதான். என்னக்கா சொல்ற, பொருத்திய மட்டும் அடிச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு போர் அடிச்சிரும். அடி வாங்குறவங்களுக்கும் அது பழகி போயிடும். ஆனா ரெண்டு பேர் இருந்தா இவள் அடிச்சா அவளுக்கு வலிக்கும், அவள் அடிச்சா இவளுக்கு வலிக்கும். அவள் அடிக்க அடிக்க இவளோட தொடுப்பு கதறதா இல்லையான்னு பாரு. அந்த குட்டி பிசாசு வரட்டும், ரெண்டு பேரையும் எப்படி கதற விடுறன்னு பாரு.